ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழை இலை சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, சாட்டர்டே சமையல் விளாகும். அதோடு சேர்த்து இன்றைக்கி ஹோல் டே நான் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணினேன், அந்த மாதிரி சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் அந்த மாதிரி காட்ட போகிறவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக விலைவாசியெல்லாம் ஏறிக்கிட்டே போகுது, விலையெல்லாம் ஏறிக்கிட்டே போகுது. தினம் தினம் மாதம் மாதம் வந்து இதோட விலை ஏறிடுச்சு, அதோட விலை ஏறிடுச்சு அப்படின்னு கம்பேர் பண்ணுறதுல முக்கியமான ஒரு விஷயம் தங்கம். ஓகேங்களா? தங்கம் ஏன் நான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த கர்ணாகலங்கம் இருக்குல்லங்க, யூஎஸில் இந்த கர்ணாகலங்கம் வந்து ஒரு தங்கம் மாதிரிங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோவோட இதில் வந்து மிடில் கண்டிப்பாக நான் என்னுடைய இந்த கர்ணாகலங்கம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களோட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். இன்றைக்கி சாட்டர்டே சமையலில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, கர்ணாகலங்கம் வறுவல் தான் நான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக வந்து நல்லெண்ணெயில் கண்டு கொண்டு கடுகு வந்து தாளிக்கிறதுக்காக எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் அப்படியே பாருங்கள் வீடியோ. நான் வந்து உங்களுக்கு வந்து கர்ணாகலங்கம் பற்றின இங்கே விஷயம், நான் வாங்கினது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து குக்கிங் வீடியோ கிடையாது இல்லைங்க, இன்றைக்கி வந்து சாட்டர்டே விலாக்னால நான் வந்து யூஎஸ் பற்றின சில சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணுவேன். ப்ளஸ் கூடவே சமையல் அப்படியே எல்லாமே வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தோன்னா வெங்காயத்தை வதக்கிட்டு இருக்கேங்க. ஸோ வந்து கர்ணாகலங்கத்துக்கு நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய ஐட்டம் வந்து ரெண்டே ரெண்டு தான், வெங்காயம் தக்காளி. மெயினான ஐட்டம் வந்து கர்ணாகலங்கு, அதை ஆட் பண்ணாமல் விட்ட போகிறீங்க. அதனால் வந்து கர்ணாகலங்கு ஆட் பண்ணணும். ஸோ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இதோடு சேர்த்து வந்து மஞ்சள் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கர்ணாகலங்கம் போட்டுட்டு நீங்கள் வந்து காரம் போட்டுட்டு தண்ணியை ஊற்றி வேக வைங்க. உப்பு போட்டுட்டு தண்ணியை ஊற்றி வேக வைங்க. ஓரளவுக்கு ஒரு முக்கால் பாதம் வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து தவாவில் எண்ணெயை போட்டு வறுத்த மாதிரி எடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கடாயிலே நீங்கள் வறுக்க ட்ரை பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு குக்க முடியாது. ஆனால் தவாவில் போட்டு நீங்கள் லைட்டாக எண்ணெயை ஊற்றி வருங்க, ரொம்பவே கிறிஸ்பியாக கர்ணாகலங்கம் வறுவல் சூப்பராக ரெடியாகும். இது கூட காம்பினேஷன் நீங்கள் ரசம் வச்சா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு என்னுடைய ஃபேவரெட்டில் ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிறது வந்து கர்ணாகலங்கம் தாங்க, ரொம்பவே எனக்கு பிடிக்கும். ஆனால் யூஎஸில் வந்த பிறகு நான் வந்து கர்ணாகலங்கம் ஏன் கிடைக்கவே மாட்டேங்குது, ஏன் எல்லா கடையிலும் இந்தியன் சூப்பர் மார்க்கெட் கூட நான் போய் தேடுவேன், கர்ணாகலங்கம் இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறம் நான் வந்து சில பேர்கிட்ட கேட்டதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, கர்ணாகலங்கம் வந்து நீங்கள் ஃப்ரோசன் செக்ஷனில் போய் தேடுங்க இருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரோசன் செக்ஷனில் வாங்க ஆரம்பித்தேன். என்ன தான் நம்ம ஃப்ரோசன் வெஜிடேபிள், இப்போ நான் செஞ்சிட்ருக்குது வந்து ஃப்ரோசன் வெஜிடேபிள் வச்சு தான், கர்ணாகலங்கம் வச்சு தான் நான் செய்கிறேன். பட் வந்து எனக்கு இது சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சுங்க, அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிதுன்னா பிடிச்சி தானே ஆகணும். யூஎஸில் இருந்தால் சில விஷயங்கள்லாம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி தானே ஆகணும். ஸோ அதில் ஒன்று, நான் வந்து கர்ணாகலங்கம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டேன். ஃப்ரெஷ் கர்ணாகலங்கம் என்னால் சாப்பிட முடியல, ஃப்ரோசன் கர்ணாகலங்கம் தான் நான் சாப்பிட்டுருக்கேன். அப்புறமா நான் வந்து ஏன் வந்து ஃப்ரெஷ் கர்ணாகலங்கம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இங்கே வராது போலக்குது, கடையில் அவைலபிலிட்டியில் போல இல்லை சீசன் இல்லை அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நான் ஒவ்வொரு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் கடைக்கு போகும்போது ஃப்ரெஷ்ஷாக வந்து கர்ணாகலங்கம் ரொம்ப சூப்பராக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா ஒரு அரை கிலோ சைஸில், கால் கிலோ சைஸில் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆஹா, கர்ணாகலங்கம் வச்சுருக்காங்களே, அதுவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இஃப்லாம் வந்து சில வெஜிடேபிள்லாம் வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும், அதாவது ரொம்ப ரேராக கிடைக்கிற வெஜிடேபிள் நான் சொல்லுது இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் யூஎஸில். நான் உடனே அந்த அரை கிலோ கர்ணாகலங்கம் எடுத்துகிட்டு பில்லிங் செக்ஷன் போயிட்டேன். அந்த பில் போடுற அந்த லேடி வந்து என்கிட்ட வந்து கேட்குறாங்க, இது வந்து இதோடய ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 1800 ருபீஸ் வருது அப்படின்னு சொல்லி அவங்க கேல்குலேட் பண்ணி என்கிட்ட சொல்கிறாங்க, டாலர்ஸில் சொல்கிறாங்க. அது வந்து நம்மளுடைய இந்திய ரூபாயோட மதிப்பில் 1800 ரூபா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே நான் வந்து அரை கிலோ தானே நான் எடுத்தேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட வந்து வெயிட் செக் பண்ணுறேன். அவங்க சொல்கிறாங்க அதோடய ப்ரைஸ் வந்து இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷோட வெஜிடேபிளோட ப்ரைஸ் வந்து இவ்வளோங்கிறது என்கிட்ட சொல்கிறாங்க. நான் உடனே அந்த நேரத்தில் வந்து இல்லை வேணாம், எனக்கு அதை எடுத்துருங்க, எனக்கு சட்டன்னு எனக்கு வந்து அவ்வளோ விலை கொடுத்து அதை வாங்கணுமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் உடனே அது வேணாங்க எடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் வந்து அந்த இடத்துல அப்புறம் வெளியே வந்தோன்னே யோசித்தேன், சரி நம்ம வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நிதானமாக வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது மணி மைண்டோட யோசிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சு நிஜமாலே வந்து அது வந்து விலை அதிகமாக இருக்கிற ஒரு பொருள். ஸோ வந்து அது என்ன சொல்கிறதுன்னா, அப்படி வாங்கி அது எனக்கு அந்த அளவுக்கு அது ஒர்த் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அதுக்கப்புறமா எனக்கு தோணுச்சு. பட் வந்து இப்போ வரைக்கும் நான் பண்ணது வந்து அது கரெக்டு தான் அப்படின்னு தோணுச்சு. அதனால் வந்து இது வரைக்கும் நான் வந்து ஃப்ரெஷ் அதுக்கப்புறமா அந்த அப்போ ஒரு வாட்டி கிடச்சது இல்லைங்க அந்த ஃப்ரெஷ் கர்ணாகலங்கம், அப்புறம் இது வரைக்கும் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷம் ஆகிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம், எப்படியோ ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிருக்கும். நான் இன்ன வரைக்கும் நான் வந்து ஃப்ரெஷ் கர்ணாகலங்கம் பார்க்கவே இல்லைங்க இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில்.
இன்றைக்கி என்னுடைய சிம்பிள் சாட்டர்டே லன்ச் மெனு முடிஞ்சிடுச்சுங்க. கருணக்கிழங்கு வறுவல், அப்புறம் வந்து சாம்பார் வச்சேன், சாதம் வடித்தேன். இது என்னதுன்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி களைச்சி போட்டு வச்சுருக்கேங்க. இதுக்கான இதெல்லாம் கேப்லாம் போட்டு ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு இதை நான் எடுத்து வைக்கிறேன். அந்த கிளிப்பிங்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சாட்டர்டே இருக்கிறதுனால ஈவினிங் எங்கன்னா வெளியே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, நாங்கள் எங்கே போகிறோன்னா ப்ளே கிரவுண்ட் போகலாம் அப்படின்னு. அப்படியே உங்களுக்கும் வந்து அந்த ப்ளே கிரவுண்டு வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து இந்த வ்ளாகோட எண்டில் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பக்கோடா செய்யலாம் அப்படின்னு இருந்தேன். மஷ்ரூமும் இருந்துச்சு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. ஸோ வந்து இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது மஷ்ரூம் செஞ்சால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். யூஸ்வலாக வந்து நான் வந்து ஒரு ரெண்டு நாள் வச்சுட்டு வாங்கிட்டு வந்து ரெண்டு நாள் நம்ம அப்படியே வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம்லங்க. அதனால் வந்து நான் நேற்று வாங்கின்னு வந்து உடனே இன்றைக்கி செய்கிறேன். ஸோ ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து மஷ்ரூம் பக்கோடா அப்படி செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். மஷ்ரூமோட வந்து என்ன போட போகிறேன்னா, முட்டைக்கோசம் சேர்த்து போட போகிறேன். இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து இந்த வீடியோட எண்டு ஸ்க்ரீன்லையும் நான் செட் பண்ணி வைக்கிறேன். மஷ்ரூம் பக்கோடா வந்து எப்படி செய்கிறதுங்கிற அந்த வீடியோ ஃபுல் வீடியோவும் இருக்கும், குக்கிங் வீடியோ. உங்களுக்கு யாராவது வேணும்னா நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ இந்த வ்ளாகோட எண்டில் இருக்கும், எண்டு ஸ்க்ரீன்லேயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும். ஸோ வந்து நான் வந்து பக்கோடா செய்கிறதுக்கு அந்த மாவெல்லாம், அந்த கடலை மாவெல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு எல்லாம் வேகமாக செஞ்சிட்ருக்கேன். ஸோ ரொம்ப கிறிஸ்பியாக மஷ்ரூம் பக்கோடா ரெடி ஆகிட்டுருக்கு, ரொம்ப சூடாகவே ரெடி ஆகிட்டுருக்கு. மஷ்ரூம் பக்கோடா செஞ்சு முடிச்சுட்டு நான் என்ன ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பைனாப்பிள் இருந்துச்சு. ஸோ வந்து அதனால் வந்து நான் பைனாப்பிள் ஜூஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோவோட மஷ்ரூம் பக்கோடாக்கு அப்புறமா நான் வந்து பைனாப்பிள் ஜூஸ் கட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூடவே வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க, யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. சூப்பராக எம்மியாக கிறிஸ்பியாக நம்மளுடைய மஷ்ரூம் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, மஷ்ரூம் பக்கோடா வந்து நான் கொஞ்சம் அதிகமாக செஞ்சுருக்கிறேன். ஏன்னா ஈவினிங்னால நம்ம அவ்வளவும் எடுத்து சாப்பிட முடியாது இல்லைங்க. அதனால் இதில் வந்து பாதியை வந்து நான் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அடுத்த நாள் லஞ்சுக்கு வந்து சாப்பிட்லாம், ரைஸ் எல்லாம் சாம்பாரோடு சேர்த்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக இதில் போட்டுட்ருக்கேன். மீதி பாதியை வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட போகிறோம். அடுத்ததாக நான் வந்து என்ன வந்து கட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன்னா, நம்மளுடைய அன்னாச்சி பழம் இருக்குல்லங்க. ஸோ வந்து அதை தான் வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அந்த இடத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அன்னாச்சி பழம் ஒரு மூணு நாள் ஆகிடுச்சிங்க வாங்கிட்டு வந்து. ஸோ நான் வாங்கும் போதே ரொம்ப பழுத்திருக்கும் போல இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்லுதுன்னா, ரொம்பவே பழுத்திருக்கு போல இருக்குது. இன்றைக்கி கட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிலமையில் இருக்குது. அதனால் சரி, நானும் வந்து இன்றைக்கி சிரமம் பார்க்காம நான் வந்து இதை கட் பண்ணிட்டுருக்கேன். அன்னாச்சி பழம் கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தாங்க. இது பாருங்கள், முதல்ல அந்த மேலே எட்டு இருக்குல்லங்க, அந்த போர்ஷனை கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த சைடில் இருக்கிறது அந்த எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கத்தியில் வச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடும். அதுக்கப்புறம் நமக்கு எப்படி எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து ஸ்லைஸ் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து பைனாப்பிள் ஸ்லைஸாக பண்ணி யூஸ்வலாக அந்த மாதிரி சாப்பிடுவோம். ஸோ அதை தான் நாங்கள் பண்ணலாம், ஸ்லைஸ் பண்ணலாம் தான் நான் எடுத்தேன். பட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பைனாப்பிள் வந்து இன்றைக்கே சாப்பிட்டு முடிச்சுடணும் அப்படியே, அந்த ஹோல் பைனாப்பிளையும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டேஜில் இருந்தது கண்டிஷனில். ஆனால் டேஸ்ட் நல்லா தாங்க இருந்துச்சு, கொஞ்சம் புளிப்பாக ஸ்வீட்டாக ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஜூஸாக பண்ணிடலாம். ஏன்னா வந்து ஸ்லைஸாக பண்ணால் இன்றைக்குள்ளே காலி பண்ண முடியாது. அதனால் வந்து ஜூஸாக வந்து நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். ஃபில்டர்லாம் பண்ணலை, நான் ஃபுல்லாக இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதோட கொஞ்சோண்டு வந்து சுகரும் ஆட் பண்ணேன். ஸோ வந்து எல்லாருக்கும் ஒரு கப்பு கப்புன்னு அடிக்கிறதுக்காக கொடுத்துட்டேன். ஸோ வந்து சூப்பராக வந்து நம்மளுடைய பைனாப்பிள் ஜூஸு அப்புறம் வந்து மஷ்ரூம் பக்கோடோட இன்றைக்கியுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸை முடிச்சுட்டு நாங்கள் எங்கே போகணுன்னா ப்ளே கிரவுண்ட் போனோங்க. அதுதாங்க அந்த கிளிப்பிங்ஸை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து யூஎஸில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கிட்ஸு ப்ளே கிரவுண்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளே கிரவுண்டு வந்து நம்ம ஊர் மாதிரி தான், எல்லாமே அந்த சறுக்கு மரம், அதுக்கப்புறம் வந்து இந்த சீசான்னு சொல்லுவாங்களேங்க அந்த மாதிரி, அதுக்கப்புறம் ஊஞ்சல் எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்களேன், நோட்டீஸ் பண்ணுங்களேன், கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது வந்து மண் கிடையாது. அது நீங்கள் பார்த்தா அது பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து மண் மாதிரி தெரியலாம், ஆனால் அது மண் கிடையாது, மரத்து
தூள், மரத்தூள் இருக்குல்லங்க, அதை வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா பசங்க வந்து கீழே விழுந்தால் கூட அடிபடாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ வந்து சுற்றி வந்து அந்த ஒரு இது மாதிரி ஒரு நம்ம ஊரில் வந்து இந்த காம்பவுண்ட் வால் கட்டுறதுக்கு ஒரு இது மாதிரி ஒரு செங்கல் மாதிரி வைப்பாங்கல்லங்க, அந்த மாதிரி இதில் வந்து சுற்றி இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டுட்டு நடுவில் வந்து மரத்தூளை நல்லா ஒரு ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து நல்லா ஹைட் படுத்தி வச்சுருக்குறாங்க. ஸோ பசங்க வந்து கீழே விழுந்தாலும் ஒன்றையும் ஆகாத மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க வந்து ஒரு 2 வயசு பசங்களும் விளையாடுற மாதிரி தான் அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே வச்சுருக்குறாங்க. இது வந்து ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குதுங்க, உட்காந்தா நல்லா வந்து மூவ் ஆகுது. ஸோ வந்து இதில் வந்து ஊஞ்சல், அதுக்கப்புறம் இந்த சறுக்கிறது, அந்த மாதிரி வேறு வேறு ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஒரு 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 10 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க வரைக்கும் இங்கே விளையாடுறாங்க. அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. ஸோ நாங்களும் பார்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த 10 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க வந்து விளையாடுற மாதிரி தான் சில விஷயங்கள் இருக்குது. இது வந்து நல்லா பெருசாக இருக்குதுங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ இது பார்க்குறீங்களே, இது வந்து ஒரு 5 வயசுக்குள்ளே இருக்கிற சின்ன பசங்க விளையாடுற மாதிரி இருக்குது. ஸோ மொத்தம் வந்து நிறைய வச்சுருக்குறாங்க இங்கே அந்தந்த ஏஜ் குரூப். அதேமாதிரி ஊஞ்சலும் பார்த்தீங்கன்னா பெரியவங்க விளையாடுறதும் இருக்குது, சின்ன பசங்க விளையாடுறதும் இருக்குது. இது என்னதுன்னா ஸ்விம்மிங் பூலுங்கிறது, அதாவது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் வந்து நீங்கள் லாஸ்ட் விலாக்லேயே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த விலாகில் நான் அந்த ஸ்விம்மிங் பூல் விலாகில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு வந்து ப்ளே கிரவுண்டு வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், வர வீடியோவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம்னு. ஸோ வந்து என்னுடைய வாக்கை வந்து நான் நிறைவேற்றிட்டேன். இன்றைக்கி சாட்டர்டே விலாகில் வந்து இந்த ப்ளே கிரவுண்டையும் நான் உங்களுக்கு காட்டிட்டேன். இன்றைக்கி சாட்டர்டே பொழுது எங்களுக்கு ரொம்பவே ஃபன்னாக போச்சுங்க. மார்னிங் வந்து குக்கிங்கு, அதுக்கப்புறம் வந்து பைனாப்பிள் ஜூஸ், மஷ்ரூம் பக்கோடான்னு சொல்லி ரொம்பவே பிஸியாக இருந்தேன் குக்கிங்கில். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் ப்ளே கிரவுண்ட் போனோம். சரி, ரொம்பவே எங்களுக்கு இந்த சாட்டர்டே பொழுது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்